தொடங்கும் செயல்கள் எதுவாயினும் இலகுவாக வெற்றிலையில இந்த மாதிரி கொஞ்சம் கற்கண்டு கற்க அமாவாசை திதி வரக்கூடிய ஒரு பதிவு அறியாத பெண்களே நீங்க இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து பயனடைய தவற கோவிலுக்கு செல்லும் நீங்கள் இது போன்ற தவறுகளை செய்து விடாதீர்கள் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கோவிலுக்கு சென்று வரும் நாம் எத்தகைய தவறுகளை தவிர்க்க வேண்டும் வாங்க இன்றைய பதிவில் அதை பற்றி தான் நாம் விரிவாக பார்க்க உள்ளோம் கோவிலுக்கு செல்லும் நாம் குளித்துவிட்டுதான் செல்ல வேண்டும் இது நம்மில் பலருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான் அதேபோல் கோவிலிருந்து வீடு திரும்பும் நாம் உடனடியாக குளிக்கக்கூடாது என்பதும் நாம் அனைவரும் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாகும் பொதுவாகவே கோவில் என்று சொல்லும் பொழுது அது நேர்மறை சக்திகள் மட்டுமே நிறைந்திருக்கக்கூடிய ஒரு இடமாகும் ஆக இப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு சென்று நாம் வீடு திரும்பும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய அந்த நேர்மறை சக்திகள் யாவும் நம்மை பின்தொடர்ந்து நம்முடன் வரும் ஆகவேதான் கோவிலுக்கு செல்லும் நாம் முடிந்தவரை அங்கும் இங்கும் சுற்றி தெரியாமல் நேராக வீட்டிற்கு வந்துவிட வேண்டும் மேலும் இப்படி வீட்டிற்கு வரும் நாம் முடிந்தவரை முகம் கை கால்களை கழுவாமல் வீட்டினுள் நுழைவதுதான் சரியான முறையும் கூட அப்படி குளிக்க வேண்டிய சூழ்நிலையில் நீங்கள் இருந்தால் குறைந்தது அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் கழித்த பிறகு நீங்கள் தாராளமாக குளிக்க செல்லலாம் கோவிலுக்கு செல்ல விரும்பும் நாம் முடிந்தவரை அசைவ உணவுகளை சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது அடுத்ததாக கோவிலுக்கு செல்லும் நாம் கோவிலின் தலைவாசல் வழியாகத்தான் கோவிலினுள் நுழைய வேண்டும் இதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் கோவிலிலிருந்து நமக்கு கிடைக்கும் பூக்களையும் மாலைகளையும் நம் வீட்டு பூஜை அறையில் இருக்கும் சுவாமி படங்களுக்கு சாற்றக்கூடாது அதே போல் நாமும் அவைகளை சூடிக்கொள்ளக்கூடாது கூடாது ஆமாங்க கோவில்களில் சுவாமிக்கு சாற்றப்பட்ட பூக்களையும் மாலைகளையும் நாம் தலைவணங்கி வணங்கி வேண்டுமே தவிர நம் பூஜை அறையில் இருக்கும் சுவாமி படங்களுக்கு அவைகளை சாற்றக்கூடாது நாமும் அவைகளை சூடிக்கொள்ளக்கூடாது ஆக கோவிலிலிருந்து கிடைக்கும் பூக்களை வீட்டில் ஒரு இடத்தில் ஓரிரு நாட்களுக்கு மாட்டி வைக்கலாம் பிறகு அவைகளை கால்மீதி படாத இடத்தில் போட்டுவிடலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் வீட்டின் நிலைவாசலிலும் அவைகளை மாட்டி வைக்கலாம் அடுத்ததாக கோவில்களில் பிரசாதமாக கிடைக்கும் திருநீறு மற்றும் குங்குமத்தை தாராளமாக வீட்டிற்கு கொண்டு வந்து அவற்றை நாம் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம் இறுதியாக தர்மம் செய்ய விரும்புபவர்கள் நீங்கள் கோவிலுக்கு செல்லும் முன் தர்மம் செய்வதுதான் சிறப்பு கோவிலுக்குள் சென்று நாம் சுவாமி தரிசனம் செய்த பிறகு நம் கையில் இருக்கும் எந்த ஒரு பொருளையும் முடிந்தவரை யாருக்கும் தானம் கொடுப்பதை தவிர்த்து விடுங்கள் கோவிலை விட்டு வெளியேறும் பொழுது நாம் செய்யும் தானத்தினால் மனக்குழப்பத்திற்கு ஆளாக நேரிடும் என்பதாலேயே இவைகளை நாம் தவிர்த்துவிட வேண்டும் மேலும் கோவிலுக்கு சென்று நீங்கள் சம்பாதித்து கொள்ளும் புண்ணியங்கள் யாவையும் நீங்கள் கொடுக்கும் தானங்களின் மூலமாக அவை யாவுமே மற்றவர்களை போய் சேர்ந்துவிடும் என்பதும் ஐதீகம் ஆக கோவிலுக்கு செல்லும் நீங்கள் இனி வரும் காலங்களில் இது போன்ற தவறுகளை செய்துவிடாதீர்கள் மீண்டும் ஒரு பதிவோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்